ಓಂ ನಾರಾಯಣಾಯ ವಿದ್ಮಹೆ ವಾಸುದೇವಾಯ ಧೀಮಹಿ தன்னோ விஷ்ணு பிரசோதயாத் அஸ்டூர் சிவன் சேனல் நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். அனைத்து தமிழுளங்களுக்கும் அன்பான வணக்கம். இந்த வீடியோவெல்லாம் சுபகிருத வருடம் ஆடி மாத ராசி பலன்களை பார்க்கலாம். ஆடி மாத கிரகங்களின் சஞ்சாரத்தை பார்த்தால் மேஷத்தில் ராகுவும் செவ்வாயும் இருக்கிறார்கள். மிதுனத்தில் சுக்கிரன், கடகத்தில் சூரியனும் புதனும் இருக்கிறார். துலாத்தில் கேது, மகரத்தில் சனி வக்ரம் அடைகிறார். மீனத்தில் குரு இருக்கிறார். கும்பத்தில் சந்திரன் இருக்கிறார் என கிரகங்கள் சஞ்சரிக்கின்றன. ஜோதிட கலையில் மாத்ரு காரகர் என போற்று புகழப்படும் சந்திரனின் ஆட்சி வீடான கடகராசியை சூரிய பகவான் கடக்கும் சுமார் ஒரு மாத காலத்தையே நாம் ஆடி மாதம் எனவும், அம்பிகை மற்றும் தாயாரின் மாதம் என நாம் காலகாலமாக பூஜித்து வருகிறோம். சந்திரன் புத்தி கூர்மையும் அறிவு திறனையும் கிரகப்பு திறனையும் அளிக்கும் கிரகமாகவும், ஒவ்வொருவரின் ஜென்ம கால ஜாதகத்திலும் சந்திரன் எந்த அளவிற்கு சுபபலம் பெற்றிருக்கிறார் அந்த அளவிற்கு சம்பந்தப்பட்ட நபருக்கு அறிவு திறனும் இருக்கும். மேலும் பெற்ற தாயின் மீது ஏற்படும் மரியாதை, அன்பு, பாசம் மற்றும் பக்தி ஆகிய நற்பலன்களையும் ஜாதகத்தில் சந்திரன் நிலையை கணித்து பார்த்தே கூற முடியும். படித்தவற்றை புரிந்து கொள்ளும் ஆற்றலை அளிப்பவரும் சந்திரனே. சூழ்நிலைக்கு தகுந்தவாறு தன்னை உடனுக்குடன் மாற்றிக்கொள்ளும் சாதுரியத்தை அளிப்பதும் சந்திரனே. சந்திரனின் ஆட்சி வீடு கடகம், உச்ச வீடு ரிஷபம், நீச்ச வீடு விருச்சகம் ஆகும். ஆடி மாதத்திற்கு அம்பிகை மாதம் என்றும் பெருமை உள்ளது. ஆடி மாத வெள்ளிக்கிழமைகளுக்கு தெய்வீக தனி சிறப்புகளும் உண்டு. பெண்மணிகள் ஆடி மாத வெள்ளிக்கிழமைகளில் அம்பிகை ஸ்ரீ மகாலட்சுமி பராசக்தியை பூஜிப்பதால் அவர்களின் கணவர்மார்களுக்கு நீண்ட ஆயுளும் சுமங்கலி பாக்கியமும் கிட்டும் என்பது காலகாலமாக நிலவி வரும் நம்பிக்கையாகும். திருமண வயதில் உள்ள பெண்கள் வெள்ளிக்கிழமைகளில் உபவாசம் இருந்து மாலையில் பசுனை தீபம் ஏற்றி வைத்து அம்பிகையை பூஜித்து வந்தால் ஆழ்ந்த அன்பும் நீண்ட ஆயுளும் உடைய கணவர் அமைவார் என்பது பொருளாகும். அம்பிகை பார்வதியே ஆடி மாதத்தில் உபவாசம் இருந்து இறைவனை மனதில் நிறுத்தி கடும் தவம் இயற்றியதால் பரமேஸ்வரனையே பதியாக அடைந்தாள். மேலும் உத்தராயண புண்ணியகாலம் முடிந்து தட்சிணாயன புண்ணியகாலம் ஆரம்பமாவதும் இந்த ஆடி மாத பிறப்பன்றுதான். தேவர்கள் உலகில் பகல் பொழுது முடிந்து இரவு காலம் ஆரம்பிப்பதை தான் ஆடி மாத பிறப்பு நமக்கு உணர்த்துகிறது. ஆடி 13/29/7/2022 அன்று புதன் சிம்ம ராசிக்கு மாறுகிறார். ஆடி 22/7/8/2022 அன்று சுக்கிரன் கடக ராசிக்கு மாறுகிறார். ஆடி 25/10/8/2022 அன்று செவ்வாய் ரிஷப ராசிக்கு மாறுகிறார். இந்த கிரகங்களின் சஞ்சாரம் மற்றும் மாற்றத்தினால் உங்களுக்கு என்ன பலன்கள் கிடைக்கப் போகிறது, நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் என்னவென்று இந்த வீடியோவில் பார்க்கலாம். சிம்ம ராசி அன்பர்களின் ஆடி மாத ராசி பலன்களை பார்க்கலாம். ஆடி மாத கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது மாத தொடக்கத்தில் உங்கள் ராசிநாதன் சூரியன் விரயஸ்தானத்தில் இருப்பதால் விரயங்கள் கொஞ்சம் அதிகரிக்கலாங்க. குரு பார்வை தனஸ்தானத்தில் பதிவதால் பொருளாதார வளர்ச்சியும் உண்டுங்க. ஆடி 13 சிம்ம ராசிக்கு புதன் போறாருங்க. உங்க ராசிக்கு 2 மற்றும் 11 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் புதன் தாங்க. அவர் உங்க ராசியில இருப்பது ரொம்ப யோகங்க. தொட்டது தொலங்கும், தொழில் வளம் சிறப்பா இருக்கும், வெற்றி வாய்ப்பு வீடு தேடி வரும், கூட்டாளிகள் உங்கள் குறைகளை தீர்க்க முன் வருவாங்க, பணப்புழக்கம் அதிகரிக்கும், அனுபவஸ்தர்களின் ஆலோசனையால் முன்னேற்ற பாதையை நோக்கி செல்லுவீங்க. ஆடி 22 கடகராசிக்கு சுக்கிரன் செல்றாருங்க. உங்க ராசிக்கு 3 மற்றும் 10 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சுக்கிரன் தாங்க. அவர் உங்க ராசிக்கு 12 இடமான விரயஸ்தானத்தில் வரும்போது சகோதரால் விரயம் ஏற்படலாம். தொழிலில் ஒரு சில பங்குதாரர்கள் விலகினாலும் அதை ஏற்று நடத்தும் வல்லமை உங்களுக்கே வருங்க. அதனால கவலைப்படாதீங்க, அடகு வைத்த நகர்களை மீட்பீங்க, இல்லத்தில் சுபகாரியம் நடைபெறும். ஆடி 23 மீன ராசிக்கு குரு வக்ரம் பெறுகிறாருங்க. உங்க ராசிக்கு 5 மற்றும் 8 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் குரு பகவான். அஷ்டமாதிபதி குரு வக்ரம் பெறுவது நன்மைதான். இருந்தாலும் பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதியாகவும் புத்திர ஸ்தானாதிபதியாகவும் குரு விளங்குவதால் சில பிரச்சனைகளையும் சந்திப்பீங்க. பிள்ளைகளை உங்கள் மேற்பார்வையில் வைத்துக் கொள்வது நல்லது. தொழிலில் சில மாற்றங்களை செய்ய முன் வருவீங்க. அஷ்டமாதிபதி குரு வக்ரம் பெறுவதால் இழந்த பதவிகளை மீண்டும் கிடைக்கும். எதிர்கால முன்னேற்றம் கருதி தீட்டிய திட்டங்கள் வெற்றி உண்டாகும். வாகன மாற்றம் இடமாற்றம் பற்றி சிந்தனை உங்களுக்கு வந்துட்டே இருக்குங்க. நண்பர்கள் உங்கள் முன்னேற்றத்தில் அக்கறை காட்டுவாங்க, இல்லத்தில் சுபகாரியம் நடைபெறுங்க. ஆடி 25 ரிஷப ராசிக்கு செவ்வாய் செல்றாருங்க. உங்க ராசிக்கு யோகம் செய்யும் கிரகமான செவ்வாய் 4 மற்றும் 9 ஆகிய
யாகிடங்களுக்கு அதிபதியானவர். அவர் 10 இடத்தில் சஞ்சரிக்கும் போது தொழில் வளம் சிறப்பாகும். நினைத்த காரியத்தை நினைத்தபடியே செய்வீங்க. சொத்துக்களால் ஆதாயம் கிடைக்கும். உடன் பிறந்தவர்களும் உடன் இருப்பவர்களும் உறுதுணையாக இருப்பாங்க. வருமானமும் வளர்ச்சியும் திருப்தி தருங்க. சிம்ம ராசி அன்பர்களின் உத்தியோகத்தை பற்றி பார்க்கலாம். பொறுப்புகளும் வேலை சுமையும் அதிகமா இருக்குங்க. சென்ற மாதம் போல் அல்லாமல் இப்போது மேலதிகாரிகளின் பேச்சுகளில் நல்ல மாறுதலை காணலாம். சக ஊழியர்களின் ஒத்துழைப்பும் கிடைக்குங்க. வேலை மாற்றத்திற்கும் விரும்பும் சிம்ம ராசியினர் அதற்கான முயற்சிகளில் கண்டிப்பா ஈடுபடலாம். வெளிநாடுகளில் பணியாற்றி வரும் சிம்ம ராசியினருக்கு நிறுவன மாற்றம் ஏற்படுவதற்கு சாத்தியக்கூறுகள் உள்ளதை ஜீவனஸ்தான கிரக நிலைகள் எடுத்து காட்டுதுங்க. சிம்ம ராசி அன்பர்களின் தொழில் மற்றும் வியாபாரத்தை பற்றி பார்க்கலாம். சென்ற மாதம் ஏற்பட்ட நிதி நெருக்கடி தளருங்க. சந்தை நிலவரத்தில் ஏற்பட்ட பின்னடைவின் கடுமையும் இம்மாதம் குறைவதை அன்றாட விற்பனையில காணலாங்க. ஏற்றுமதி துறையினருக்கு புதிய வெளிநாடு ஆர்டர்கள் கிடைப்பது உற்சாகத்தை அதிகரிக்குங்க. புதிய முயற்சிகளை மட்டும் இம்மாதம் தவிர்ப்பது நல்லதுங்க. ஏனெனில் கிரக நிலைகள் ஓரளவு அனுகூலமாக மாறியுள்ளன. புதிய முயற்சிகள் வெற்றியடையும் அளவிற்கு சாதகமாக மாறல. சிம்ம ராசி அன்பர்களின் கலைத்துறையினரை பற்றி பார்க்கலாம். உங்க ராசிக்கு ஜீவனாதிபதியான சுக்கிரன் தான் கலைத்துறைக்கு நாதனும் ஆவார். அவர் தற்போது சுபபலம் பெற்று சஞ்சரிப்பதால் இதுவரை தொடர்ந்து ஏற்பட்டு வந்த தடங்கல்கள் விலகுங்க. தயாரிப்பாளர்கள் இனி புதிய படங்கள் எடுப்பதை மனது செலுத்தலாம். சுக்கிரன் நேர்பாதையில் சஞ்சரிக்கிறார். வருமானம் அடியோடு நின்று போன நிலையில் நல்ல மாறுதல் ஏற்படும் இந்த மாதத்தில் தாங்க. சிம்ம ராசி அன்பர்களின் அரசியல் துறையினரை பற்றி பார்க்கலாம். அரசியல் துறைக்கு அதிகாரம் பெற்றுள்ள கிரகங்கள் அனுகூல நிலைகளுக்கு மாறியுள்ளதால் கட்சியில் ஏற்பட்ட பல பிரச்சனைகளின் கடுமை குறையுங்க. உட்கட்சி பூசல்களினால் மனதில் ஏற்பட்ட குழப்பம் அச்சம் பெருமளவில் குறையுங்க. இருப்பினும் மேலும் சிறிது காலத்திற்கு வெளிப்படையாக எந்த அணியில் சேராமல் சாதுரியமாக விலகி இருப்பது நல்லதுங்க. ஏனெனில் அரசியல் துறைக்கு அதிகாரம் கொண்டுள்ள மற்றொரு கிரகமான செவ்வாய்க்கு ராகுவின் சேர்க்கை ஏற்பட்டிருப்பது நன்மை தராது. சிம்ம ராசி அன்பர்களின் மாணவ மாணவியரை பற்றி பார்க்கலாம். கல்வி முன்னேற்றம் எவ்வித பிரச்சனையின்றி நீடிக்கிறது. வித்யாஸ்தானம் தோஷம் இல்லாமல் விளங்குவதாலும் வித்யா காரகரான புதன் ஆடி 13 தேதி வரையில் குரு பார்வை பெற்றிருப்பதாலும் அதன் பிறகு சிம்ம ராசிக்கு மாறுவதாலும் சிம்ம ராசிக்கு லாபாதிபதியாக திகழ்வதாலும் மேல் படிப்பிற்கு அவசியமான உதவிகள் அனைத்தும் கிடைக்குங்க. மேலும் நீங்கள் விருப்பப்படும் துறையில் நல்ல கல்வி நிறுவனத்தில் இடமும் கிடைக்கும். சிம்ம ராசி அன்பர்களின் விவசாய துறையினரை பற்றி பார்க்கலாம். விளைச்சலும் வருமானமும் ஒரே சீரா இருக்குங்க. இந்த மாசம் கால்நடைகள் அபிவிருத்தி அடையும். மாதத்தின் கடைசி வாரத்தில் அரசாங்க சலுகைகளில் சிலவற்றை எதிர்பார்க்கலாம். மற்றபடி கவலை அளிக்கும் பிரச்சனைகள் ஏதும் ஏற்படாதுங்க. சிம்ம ராசி அன்பர்களின் பெண்மணிகளை பற்றி பார்க்கலாம். இம்மாதம் குடும்ப சுமை கூடும். கொடுக்கல் வாங்கலில் திருப்தி ஏற்படாதுங்க. கணவின் மனைவிக்குள் சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டு அகலும். அஷ்டமத்து குருவால் எதையும் திட்டமிட்டு செய்ய இயலாது. எதிர்பார்த்த இடமாற்றம் கை நழுவி செல்லலாம். பணி பொறுப்புகளால் பிரச்சனையை சந்திப்பீங்க. பணி புரிபவர்களுக்கு உழைப்பிற்கேற்ற பலன் கிடைப்பது அரிது. சக பணியாளர்களிடம் ஒத்து போவது நல்லது. சிம்ம ராசி அன்பர்களின் பரிகாரம் என்னவென்று பார்க்கலாம். இம்மாதம் வியாழக்கிழமை தோறும் தட்சிணாமூர்த்தியை வழிபடுங்க. சிம்ம ராசி அன்பர்களின் அதிர்ஷ்டம் தரும் நாட்கள் ஜூலை 17, 18, 23, 24, 29 மற்றும் 30, ஆகஸ்ட் 2, 3, 4, 6, 7 மற்றும் 8. அதிர்ஷ்டம் தரும் வண்ணம் பச்சை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.